அதன் 700 ஆகும். அதன் ஆரம்ப இடமே 300 ஆகும். 9 அலகுகள் வலதுபுறமாகவும் 2 அலகுகள் மேற்புறமாகவும் நகர்த்தி அதன் இடப்பெயர்வை கண்டறிய போகிறேன். 9 அலகுகள் வலதுபுறமாக நகர்த்தப் போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 2 அலகுகள் மேற்புறமாக நகர்த்தப் போகிறேன். 9 அலகுகள் வலதுபுறமாகவும் 2 அலகுகள் மேற்புறமாகவும் இந்த வடிவம் இடப்பெயர்வை அடைந்துவிட்டது. 7 அலகுகள் வலதுபுறமாகவோ 3 அலகுகள் கீழ்ப்புறமாகவோ நகர்த்தி அதன் இடப்பெயர்வு கண்டுபிடித்து சொல்ல போகிறேன். 7 அலகுகள் வலதுபுறமாக நகர்த்த போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 3 அலகுகள் கீழ்ப்புறமாக நகர்த்த போகிறேன். 1, 2, 3. இந்த வடிவம் 7 அலகுகள் வலதுபுறமாகவும் 3 அலகுகள் கீழ்ப்புறமாகவும் இடப்பெயர்வு அடைந்துவிட்டது. 6 அலகுகள் வலதுபுறமாகவும் 4 அலகுகள் கீழ்ப்புறமாகவும் நகர்த்திய இடப்பெயர்வை சொல்ல போகிறேன். 6 அலகுகள் வலதுபுறமாக நகர்த்த போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6. 4 அலகுகள் கீழ்ப்புறமாக நகர்த்தப் போகிறேன். 1, 2, 3, 4. 6 அலகுகள் வலதுபுறமாக 4 அலகுகள் கீழ்ப்புறமாக இடப்பெயர்வை அடைந்துவிட்டது. இந்த வடிவத்தை 10 அலகுகள் இடதுபுறமாகவும் 4 அலகுகள் மேற்புறமாகவும் நகர்த்தி கொண்டு இடப்பெயர்வை கண்டறிய போகிறேன். 10 அலகுகள் இடதுபுறமாக நகர்த்தப் போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 4 அலகுகள் மேற்புறமாக நகர்த்தப் போகிறேன். 1, 2, 3, 4. இதோ இந்த வடிவம் இடப்பெயர்வை அடைந்து விட்டது. 5 அலகு வலதுபுறமாகவும் 5 அலகு கீழ்ப்புறமாகவும் நகர்த்தி அதன் இடப்பெயர்வை கண்டுபிடிக்கப் போகிறேன். 5 அலகு வலதுபுறமாக நகர்த்த வேண்டும். 1, 2, 3, 4, 5. 5 அலகு கீழ்ப்புறமாக நகர்த்த வேண்டும். 1, 2, 3, 4, 5.